வணக்கம். இந்த வீடியோவில் பெட்டிகோட் தைக்கிறது எப்படின்னு சொல்ல போகிறேன். ஒரு அளவு ட்ரெஸ்ஸை வச்சுட்டு முதல்ல அந்த அளவு ட்ரெஸ்ஸோட உயரம் என்னன்னு பார்த்துக்கணும். உயரம் வந்து 11 இன்ச்சு, தையலுக்காக 1 இன்ச்சு சேர்த்து 12 இன்ச்சாக எடுத்துக்கணும் உயரம். அதுக்கப்புறம் அதனுடைய சுற்றளவு என்னன்னு பார்க்கணும். சுற்றளவு வந்து 6.5 வருது, அது கூட 1.5 இன்ச்சு சேர்த்து 7 வச்சுக்கணும். அதுனா ட்ரெஸ்ஸோட லூஸுக்காக, பெட்டிக்கோட் லூஸுக்காக 7 வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பேப்பரில் தான் கட் பண்ண போகிறேன். பேப்பரை வந்து 2 மடிச்சுட்டு உயரம் எடுத்தோம் இல்லையா 12 இன்ச்சுன்னு, இப்போ அந்த 12 இன்ச்சை கீழ்ப்பகுதியிலேருந்து வச்சு குறிக்க போகிறேன். 12 இன்ச்சு குறிச்சிட்டு இப்போ அதை வந்து மடிக்க போகிறேன். இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு கீழே உள்ள பகுதி வந்து பின்பக்கம், மேலே இருக்கிறது தான் முன்பக்கம். இப்போ அந்த அளவு ட்ரெஸ்ஸை வச்சு அந்த பேப்பர் மேலே வச்சு மடிப்பு பகுதியில் 2 ட்ரெஸ்ஸோட மடிப்பும் பேப்பரோட மடிப்பும் சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதேமாரி ஷோல்டரும் மேல் பக்கம் மடிப்பும் சமமாக இருக்குன்றதாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆம்கோல் பக்கத்தில் 1.5 இன்ச்சு சேர்த்து குறிக்கணும். அந்த 1.5 இன்ச்சு 6.5 வந்தது இல்லையா, 1.5 இன்ச்சு சேர்த்து 7 குறிச்சிக்கணும். 1.5 இன்ச்சுக்கு தள்ளி குறிச்சிக்கிட்டோம். இதுக்கப்புறம் ஷோல்டர் பகுதியில் குறிக்கணும். அந்த ஷோல்டரோட மடிப்பும் பேப்பரோட மடிப்பும் சமமாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சு இப்போ ஷோல்டர் குறிக்க போகிறோம். பெட்டிகோட்டுன்றதால் ஷோல்டர் அளவுலேருந்து 1.5 இன்ச்சு உள் பக்கமாக குறிக்கணும். அதேமாரி கழுத்து பக்கமும் 1.5 இன்ச்சு உள் பக்கமாக தள்ளி குறிச்சிக்கணும். இப்போ கழுத்து முன்கழுத்து குறிக்க போகிறோம். முன்கழுத்து அளவுலேருந்து 1 இன்ச்சு இறக்கி குறிக்கணும். பெட்டிகோட்டு வந்து ட்ரெஸ்ஸை விட இறக்கமாக இருக்கணும் கழுத்து. அதுக்காக இப்போ வந்து இந்த குறித்தோம் இல்லையா ஆம்கோல், அதுக்கு நேராக ஒரு கோடும், இந்த ஷோல்டர்லேருந்து ஆம்கோலை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கோடும் போட்டு ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி கழுத்துக்கும் ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், அதையும் போட்டணும். இந்த மாதிரி போட்டுட்டு பின் கழுத்துக்கு கீழே இருக்கிற பேப்பரில் குறிக்கணும். கழுத்து வரைஞ்சிக்கணும். இந்த பாக்ஸ்க்குள்ளார இந்த ஆம்கோலில் ஒரு 1 இன்ச்சு அந்த முக்கோண மாதிரி ரெண்டும் ஜாயிண்ட் ஆன இடத்துலேருந்து 1 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு அந்த ஆம்கோல் பக்கத்தில் 1.5 இன்ச்சு தள்ளி, இது எதுக்குன்னா தையலுக்காக விடணும் துணி. அதுக்கு தான் நம்ம குறித்ததுலேருந்து 1.5 இன்ச்சு தள்ளி குறித்து வெட்டிக்கணும். இந்த மாதிரி வரும். இது முன்பக்கம். இப்போ இது பின்பக்கம். பின்பக்கம் வந்து ரைட்டு லெஃப்ட்டுன்னு போட்டிருக்கேன். ரைட் சைடு வந்து கொக்கி பகுதி, லெஃப்ட் சைடு வந்து அந்த நூல் மாற்றம் இல்லையா, அது ஐபீஸ்ன்னு சொல்லுவாங்க அது. இப்போ ரைட் சைடில் வந்து 1 இன்ச்சு அளவுக்கு ஒரு துணி எடுத்து இந்த மாதிரி வச்சு மடித்து தைக்கணும். மடிக்கும்போது ரைட் சைடு உள்ள துணி வந்து மடியும் உள் பக்கம். மடிச்சுட்டு அந்த இந்த பாருங்கள் காமிக்கிற பாருங்கள், இந்த மாதிரி தான் மடியும். மடித்ததும் பின்பக்கமாக திருப்பிட்டு பிசுறு உள்ள பகுதியும் மடிச்சுட்டு இந்த ஓரத்தில் மாதிரி ஒரு தையல் நீட்டுக்கும் போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டால் அது ரைட் சைடு. அடுத்து லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு அப்படின்னா நம்ம 2 இன்ச்சு அகலத்துக்கு இந்த பாருங்கள், இது மாதிரி தான் நீளமாக 2 இன்ச்சு அகலத்துக்கு அந்த பின்பக்கம் உயரம் எவ்வளவோ அது அந்த உயரத்துக்கு ஒரு துணி எடுத்துக்கிட்டு அதை வந்து உள்பக்கமாக வச்சு வெளிப்பக்கமாக திருப்பணும் தச்சு. இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சு 1.5 இன்ச்சு தள்ளி தையல் போட்டுக்கணும். இந்த மாதிரி 1.5 இன்ச்சு தள்ளி தையல் போட்டுக்கிட்டு இதில் வந்து அதில் வந்து மடிஞ்சுது இல்லையா, இதில் வந்து மடியாது. நம்ம பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குற துணி மட்டும்தான் மடியும், மெயின் துணி மடியாது. அது இந்த மாதிரி மடிஞ்சதும் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து எதுக்குன்னா நம்ம ஐபீஸுக்காக, அது வந்து நூல் கட்டுவோம் இல்லையா குக்கி மாட்டுறதுக்கு, அதுக்கு இது வந்து இந்த மாதிரி மடிஞ்சிருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா கற்று பிசுறுக்காக 1.5 இன்ச்சு மடிச்சுட்டு திரும்ப அதை கொண்டாந்து ஏற்கனவே தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தையலுக்கு மேலே வச்சு தையல் போடணும். இதில் வந்து 2 தையல், அந்த ஓரத்தில் 1 தையலும் பக்கத்தில் 1.5 இன்ச்சு தள்ளி பக்கத்தில் 1 தையலும் அந்த 2 கோடு போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த மாதிரி அந்த நீட்டுக்கும் தையல் போட்டுருவோம். போட்டு முடிச்சதும் இது வந்து குக்கி பீஸ் வந்து இந்த மாதிரி மேலே வரும். இது மாதிரி மேலே வந்து இப்படி தான் இருக்கும். முடிச்சோம் கீழே வந்து ஜாயிண்ட்டுக்கு தையல் போட்டுக்கணும். அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்னதாக ஒரு தையல் போட்டுக்கினா சரியாயிடும். இவ்வளோதான் இது.
இது கொக்கி, கீழே கருது, ஐபீஸ். இதை கொக்கி கட்டிக்கணும், அதில் நூல் கட்டிக்கணும், அப்படி மாற்றத்துக்கு கட்டணும். பெட்டிக்கோட்டோட கீழே சுருக்கம் வச்சு தப்பில்லை, அந்த பகுதிக்கு துணி எப்படி இருக்குதுன்னா உடம்போட சுற்றளவு எவ்வளோ இருக்குதோ அதை அப்படியே டபுள் பங்காக எடுத்துக்கணும். அதாவது 14 இன்ச் இருந்ததுன்னா அது கூட இன்னொரு 14 இன்ச் சேர்த்து எடுத்துக்கணும், 28 இன்ச்சாக எடுத்துக்கணும். அடுத்து இப்போ உயரம், அதுக்கு 15 இன்ச் வச்சு 15 இன்ச்சும் தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சும் சேர்த்து விடணும். இது இந்த பக்கம் வைக்கிறது உயரம். அந்த உயரத்துலேயும் 28 இன்ச்சு அகலத்துலேயும் துணி இருக்கிற மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கணும். அந்த மாதிரி முன் பக்கத்துக்கு ஒன்று, பின் பக்கத்துக்கு ஒன்று. இப்போ இந்த மாதிரி 2 அடித்து நடுப்பகுதியை மார்க் பண்ணின்னு, அதே மாதிரி அதையும் 2 அடித்து மார்க் பண்ணிடணும். மொத்தம் 3 இடத்துல மார்க் பண்ணிடணும். இந்த மாதிரி இது எதுக்குன்னா கீழ்ப்பகுதி துணியை ஜாயின் பண்ணும்போது இந்த பேப்பர் பேட்டர்ன் வச்சு தான் நான் துணியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த துணி பாருங்கள், இது இப்போ வந்து துணி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது பின்பகுதி, அதாவது ரைட் சைடில் வெளி மேல் பக்கம் நல்ல பக்கம் துணியை வச்சு இந்த மாதிரி தையல் போட்டுக்கிட்டு, நான் சொன்னேன் இல்லையா 2 துணியும் சேர்ந்து மடியுன்னு, இந்த மாதிரி தான் மடிச்சுட்டு. இது வந்து கொக்கி பீஸ், கொக்கி தைக்கிறதுமே அந்த பகுதி இது வச்சாச்சு. அடுத்து வந்து ஐபீஸ், நூல் தைப்போம் இல்லையா அந்த பகுதி, அதையும் அதே மாதிரி தான் வச்சு 1/4 இன்ச் அளவு தையல் போட்டு இதை பிரித்து வந்து 1/4 இன்ச் மடித்து மறுபடியும் மேலே கொண்டாந்து வச்சு தைக்கணும் பாருங்க, பேப்பரில் காமிச்ச மாதிரியே ஐபீஸ். இது தச்சு 2 தையலும் 1 தையல் போட்டுக்கணும். தச்சு முடித்தாச்சு பாருங்கள். இப்போ இது மேல் பகுதியில் வரும் பாருங்கள், கொக்கி பீஸ் வச்சு கீழே மாதிரி 1 தையல் போட்டுக்க வேண்டியது தான். இப்போ இதை வந்து முன் பக்கத்தோட ஷோல்டரை இணைக்கணும். இந்த ஷோல்டரை வச்சு 2 தையல் போட்டுக்கணும். ஷோல்டரில் 2 தையல் போட்டு பிடிச்சிட்டு இப்போ வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து கழுத்து தைக்க போகிறோம். கழுத்து, ஆம்கோல் எல்லாமே, ஏன்னா ஆம்கோல் வந்து கை ஏற்ற போகிறதில்ல பெட்டிக்கோட்டுக்கு, ஆம்கோலுக்கும் இதேமாரி கிராஸ் பீஸ் கொடுத்து தான் தச்சிக்கணும். ஆம்கோலுக்கு கழுத்துக்கெலாம் கிராஸ் பீஸ் கொடுத்து தச்சு பண்ணி இப்போ இதை வந்து மடித்து தைக்கணும். மடித்து இந்த மாதிரி ஓரத்தில் ஒரு தையல் போட்டுட்டு இந்தமாதிரி தையல் போட்டு அந்த பிசுறு பகுதியும் வந்து மடித்து அதுலேயும் ஒரு தையல் போட்டணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் கழுத்து தைக்கணும் ஓரத்தை. இந்த மாதிரி ஆம்கோலும் தச்சிடணும் 2 பக்கமும். அப்படின்னா இப்படி ஒரு மடிப்பு மடித்து தையலை போடணும் ஃபஸ்ட்டு. திரும்பவும் காமிக்கிற பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கத்து ஆம்கோலையும் ஃபஸ்ட்டு ஒரு முறை மடித்து தச்சுட்டு அதுக்கப்புறமா பிசுறு பகுதி மடித்து வச்சு இந்த மாதிரி ஓரத்தை தச்சிடணும். புதுசாக தைக்க கற்றுக்கிறவங்க கழுத்து பகுதி எப்படி தைக்கணும்னா, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதோடய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இடுப்பு பகுதியில் இந்த பேப்பரில் மார்க் பண்ண மாதிரியே இதுலேயும் வந்து மார்க் பண்ணிக்கணும். இதே மாதிரி கீழே இடுப்பு துணியில் சுருக்கம் வச்சு தைக்க போகிற துணியிலையும் மார்க் பண்ணிடணும். இந்த ஃபஸ்ட்டு 2 மடித்து அதை சென்டர் பகுதியில் மார்க் பண்ணிக்கின்னு மறுபடியும் 2 மடித்து மறுபடியும் மார்க் பண்ணிடணும். இது எதுக்காக மார்க் பண்ணுறோன்னா, நம்ம சுருக்கம் வச்சு தைக்கும்போது இதில் உள்ள மார்க்கும் அதில் உள்ள மார்க்கும் சமமாக வந்ததுன்னா நமக்கு சுருக்கம் ஒரே ஈவனாக வரும். அதே மாதிரி சுருக்கம் வச்சு தைக்கும்போது ஒவ்வொரு இதுலேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் சுருக்கம் எத்தனை வருதுன்னு கவுண்ட் பண்ணின்னு அதை மெயின். இப்போ ஒரு பகுதியில் 3 சுருக்கம் வருதுனாக்கா நம்ம பாருங்க, 1 அடுத்து 1 வைக்க போகிறேன், 2 இது வந்து முதல் சுருக்கத்துக்கும் 2வது சுருக்கத்துக்கும் உள்ளே எவ்வளோ கேப் வைக்கிறோமோ அதுக்கடுத்த சுருக்கமும் அதே கேப்லே வைக்கணும். அப்போ வந்து இந்த மார்க் பண்ணோம் இல்லையா அது சமமாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இதை கரெக்டாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இது இப்போ 3 சுருக்கம் வந்துக்குது ஒரு இதில், அதை அதே மாதிரி அடுத்தடுத்து 3 வச்சோம்னா ஒரே ஈவனாக வரும் சுருக்கம், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதை பாருங்கள், ஒரே மாதிரி ஒரே அளவில் சுருக்கம் இருக்குது பாருங்கள், எங்கேயும் கொஞ்சம் கூட மாறாமல். இதுக்கு தான் நம்ம மார்க் பண்ணிவிட்டு
வச்சு தைக்கிறது. இது பின்பகுதி. இப்போ வந்து ரெண்டு பக்கமும் ஓரம் தைக்க போகிறோம். இந்த ஆம்கோல் ரெண்டையும் ஒன்றா வச்சு கீழே வரைக்கும் தையல் போட போகிறோம். இந்த மாதிரி சமமாக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அந்த ஓரத்தில் ஒரு அரை இன்ச்சு கேப்பில் இந்த நீட்டுக்கும் தையல் ரெண்டு தையல் போடணும். ரெண்டு பக்கமும் அதேமாரி போட்டுக்கணும் ரெண்டு ரெண்டு தையல். இப்போ கீழே வந்து ஓரத்தை வந்து மடித்து தைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சு மடிக்கணும், அடுத்து மறுபடியும் ஒரு அரை இன்ச்சு மடித்து அந்த ஓரத்தில் தையல் போடணும். அந்த ஸ்கர்ட் பகுதி கீழ்ப்பகுதியை சுற்றி தைச்சிக்கணும். அவ்வளோதான். இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் பெட்டிக்கோட்டு. பின்பகுதியில் மேலே ஒரு குக்கி, மேல ஒரு குக்கி, ரெண்டு குக்கி கட்டினா போதும். வேணும்னா மூணு கூட வச்சுக்கலாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான மெத்தடு தான், ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.